எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தாய் தமிழுக்கின் முதல் வணக்கம் நம் சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவர் மெய்நிகர் சந்திப்புக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பெருமக்கள் அனைவரையும் முன்னாள் மாணவர் தோழமைகளையும் முன்னாள் மாணவர் பேரவையில் நிர்வாக குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகள் எய்துகின்றோம் முதல் நிகழ்வாக மௌன அஞ்சலி வார்த்தைகள் செய்து கொள்ளும் போது வழிகள் வெளிப்படுத்தும் மௌன கண்ணீர் கடந்த ஓராண்டில் நம்மை விட்டு சென்ற நம் முன்னாள் மாணவ சொந்தங்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி ஐ சே நேம்ஸ் Mr Karur Srinivasan batch of eighty-six eighty-nine, 89 Sheshagiri 78 81 Mr Suresh Kumar 92 95 Mr Sam eighty-eight 88 91 Mr Ilangovan 91 to 94 Mr Subramanyam 87 to 90 90 batch and a tribute to மணியம் குத்துவிளக்கேற்றுதல் பஞ்ச பூதங்களால் ஆனது புவி ஐவகை நிலங்களால் உருவானது உலகம் ஐம்புலங்களால் உருவானது நம் உடல் ஐந்து பொருள் இணைவதால் கிடைப்பது தீபம் இந்த ஐந்தை உணர்ந்த உருவானி குத்துவிளக்கே எங்கும் காட்சி தருகிறாய் எங்கள் சபைதனிலே குத்து குத்துவிளக்கினை ஏற்ற நம் அவையின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் கவிதாசன் அவர்களையும் அம்மா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் திரு எஸ் பி அன்பரசன் அவர்களையும் நம் கல்லூரியின் இந்நாள் முதல்வர் திரு ஜஸ்வந்த் மோகன் சிங் அவர்களையும் வணிகவியல் துறையின் பேராசிரியர் திரு பார்த்திபன் அவர்களையும் நம் முன்னாள் மாணவர் பேரவையின் செயலர் திரு டி என் சுப்பிரமணியம் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் शत्रुबुद्धिविनाश விழாவினை சிறப்பாக துவக்கி வைத்த சிறப்பு விருந்தினர் பெருமக்களுக்கு நன்றி அடுத்து வரவேற்பு நடனம் வழங்குபவர்கள் தபஸ்மிருதம் குழுவினர் செல்வி அக்ஷயஸ்ரீ ஹர்ஷிதா மற்றும் சஞ்சனா நன்றி இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியே பிழுந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கா கொடுத்தான் மயிலுக்கு பேகன் போர்வையளித்தான்றவிக்கு தன் தசையையே வழங்கினான் வரிசையில் கேட்டதும் கொடுப்பவராய் செயற்கரிய செய்வார் பெரியர் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப செயற்கரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் தொன்னூத்தி ஒன்னாம் ஆண்டின் மாணவர் பேரவை தலைவரும் இந்நாள் முன்னாள் மாணவர் பேரவைத் தலைவரும் அம்மா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவருமான அன்புக்கு அரசன் எங்கள் திரு எஸ் பி அன்பரசன் அவர்களை பற்றிய ஒரு காணொலி தொகுப்பு பாடல் வடிவில் பாடலுக்கு வரிகளை கொடுத்தவர் நம் கல்லூரி தோழி திருமதி புஷ்பலதா தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டின் வணிகவியல் துறை சேர்ந்தவர் கட்டளை நாங்கள் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களது நல்லறிதையின் சார்பாக ஊரகப் பகுதியில் உள்ள அனைத்து குளம் குட்டை தூர்வார்கள் அனைத்து பகுதிகளிலும் மரம் நடுதல் மருத்துவ சேவைகள் மருத்துவ உதவி வேண்டி பலதரப்பட்ட இறுதிய நோயாளிகள் கிட்னி பேஷன்ஸ் மக்கள் எங்களை நாடி வருகின்றார்கள் எங்களது நல்லறத்தின் சார்பாக உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு

வைக்கும் தாய் திருநாடு அதில் விருந்தோம்பலை கௌரவிக்கும் நம் கொங்கு மண்டலம் அதில் விருந்தினர்களை கல்வியில் சிறந்த சான்றோர்களை நம் முன்னாள் மாணவர்களை வரவேற்கும் முகமாக திரு எஸ் பி அன்பரசன் அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஜூம் மீட்டிங்கில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள டாக்டர் கவிஞர் கவிதாசன் அவர்களை வருக வருக என வரவேற்று நமது கல்லூரியின் இந்நாள் முதல்வர் திரு ஜஸ்வந்த் அவர்களையும் கல்லூரியின் பேராசிரியர் பார்த்திபன் அவர்களையும் கல்லூரியின் முன்னாள் மாணவர் பேரவைத் தலைவர் இந்நாள் இந்த ரமினி அசோசியேஷன் செக்ரட்டரி டி என் சுப்பிரமணியம் அவர்களையும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் அவரவர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் இருப்பிடத்திலிருந்து இதை கவனித்து கொண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்கள் நமது கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த மாணவர் கூட்டமைப்பை ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகி ஒரு ஆயிற்று சென்ற வருடம் மிகவும் சிறப் சிறந்த முறையில் நம் கல்லூரி வளாகத்திலேயே இந்த விழாவை கொண்டாடினோம் இந்த வருடம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த கோவிட் இந்த காரணம் நம்ம எல்லோருமே இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிறோம் உங்கள் அனைவரையும் இந்த இதை கவனித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நாம் எப்பவுமே நம்ம காலேஜை பற்றி குறைதான் சொல்லுவாங்க எல்லோரும் இது ரொம்ப வருஷமாக நம்மளும் நம்ம காலேஜ் முடித்து இப்போது நியர்பை முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷமாக எங்கே பார்த்தாலும் நம்ம காலேஜ் சரியில்லை அப்படின்னு குறை தான் இருப்பாங்க அதை தான் நம்ம நண்பர்கள் எல்லாம் திடீர்னு ஒரு போன வருஷம் ஒரு மீட்டிங் போட்டு நம்ம இதை வந்து சரி பண்ணணும் இந்த காலேஜை பற்றி இந்த காலேஜ் வந்து நல்ல நிலைமைக்கு திருப்பி நம்ம படிக்கும்போது எப்படி அதே அதேமாதிரி நல்ல நிலைமை கொண்டு வரோம்னு சொல்லி போட்டு இந்த ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்து குறை சொல்வதை நிறுத்திக்கொண்டு இது என்ன நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக இந்த கல்லூரிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மீட்டிங் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வருஷத்தில் நம்ம இந்த கல்லூரியின் முன்னேற்றத்திற்காக நம் அனைத்து முன்னாள் மாணவர்களும் சேர்ந்து நிறைய பணிகளை செய்துள்ளோம் நீங்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து பார்த்தால் அது தெரியும் நம்ம பார்த்தீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப் புதுசாக பண்ணி கொடுத்துருக்குறோம் லைப்ரரி லைப்ரரி டிஜிட்டல் பின்னா கல்லூரியில் இருக்கின்ற அனைத்து மராமத்து பணிகள் கல்லூரி முதல்வர் என்ன தேவையை சொல்கின்றாரோ அதை அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் இந்த இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா மற்ற கல்லூரியில் காம்படேட் பண்ணுற மாதிரி ஒரு சிறந்த கல்லூரியாக மீண்டும் இருக்கும் இதற்கு ஒத்துழைத்த அனைத்து முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சர்வேல நம்ம நா நாடு முழுசுமே ஒரு ஐம்பத்தி மூணு சதவீதம் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற சர்வே பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு சதவீதம் தான் அதாவது மற்ற ஊரில் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் வந்து கம்பி ஆனால் அதனால் கோயம்புத்தூரில் வந்து நம்ம என்ன நினச்சாலும் அதை டெவலப் பண்ண முடியும் அதுபோல் தான் நம்ம அந்த கல்லூரியையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த கல்லூரியில் வந்து இனிமேல் வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்ட்டு குறை சொல்கிறத விட்டு போட்டு கல்லூரியை சிறந்த கல்லூரியாக ஆக்குவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டுமான கேட்டுக்கொண்டு இந்த கல்லூரியில் படித்த படித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களும் சீரும் சிறப்புமோடு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமடைந்து அவருடைய குழந்தைகள் எல்லாரும் நல்ல நிலைமையில் வந்து சிறுநிறுப்பம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி வரவேற்புரை நல்கிய திரு எஸ் பி அன்பரசன் அவர்களுக்கு நன்றி ஆசிரியராய் இருப்பது வரம் ஆசிரியராக வாழ்வது தவம் வரம் பெற்று தவத்தில் வாழ்ந்து எட்டாம் ஆண்டின் தமிழக அரசின் சிறந்த கல்லூரி முதல்வருக்கான பட்டத்தை பெற்ற நம் முன்னாள் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்களின் காணொளி வாழ்த்துறை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேவ் கிரேட் பிளஷர் டு அசோசியேட் மை செல்ஃப் வித்ரேஷன் ஆஃப் த அலுமினி லாஸ்ட் இயர் அண்ட் ஆல்சோ The first anniversary of alumni this year. During this period of one year, tremendous work has been done by the alumni office bearers under the chairmanship of Anbarasan, Subramaniam, and others. They have given a new facelift to the campus, which is very attractive. Impressive and it is worth appreciation from one and all. So, I congratulate the office barrels of the alumni wholeheartedly. We have to focus on the future of the college. The college is now revived, renovated, and resurrected. I think and hope that this year full enrollment will be taking place. All the six undergraduate courses. From next year onwards, we have to think of beginning admission for postgraduate courses. About four of them are postgraduate courses. In course of time, two more disciplines or in need of upgradation as a postgraduate course. One is computer science, the other is statistics. Further, in the future, taking into account the new education policy of the central government, we have to consider how research activities of all postgraduate departments should be carried out it is my humble suggestion that two papers irrespective of discipline should be incorporated one is research methodology and the other data analysis these are necessary complement of research activities postgraduate departments must encourage research and try to publish their findings this will catch the attention of the united ugc and that will pave way for further enhanced grants for this purpose the college must enrich the library so that research activities can be carried on without any interruption

உனது தலை அத்தகைய சிகரத்தை தொட்டவர்களில் ஒருவரான நம் வரலாற்றுத்துறையின் துறையின் பேராசிரியரும் பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தருமான நமது டாக்டர் சி சுவாமிநாதன் அவர்களின் காணொலி வாழ்த்து நமது சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய ஆண்டு விழா வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது சென்ற ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய நமது மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு எஸ்பி அன்பு அவர்கள் கூறியது போல அனைத்து புனரமைப்பு பணிகளும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அவருக்கு ஆதரவாக செயலர் டி என் சுப்பிரமணியம் அவர்களும் இதர நண்பர் விழாவும் சீரிய பணியாற்றி வருகின்றனர் என்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் இவ்வாண்டு விழாவும் இது இனிமேல் வருகின்ற விழாக்களும் இந்த புனரமைப்பு பணிகளும் சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அன்று பாரதிக்கு ஒருதாசன் பாரதிதாசன் இன்றோ எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்தனல் அறிவு வேண்டும் என பாரதி வேண்டும் என்ற கேட்ட அனைத்தையும் ஒருங்கே தன்னகத்தை கொண்டவராய் பாரதியின் திரு உருவத்தை தன் கையில் பொறித்து பாரதிக்கு வாலும் தாசனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்பத்தி எட்டாம் ஆண்டின் தமிழக அரசின் சிறந்த மாணவர் பட்டம் பெற்றவரும் தொன்னூறாம் ஆண்டின் மாணவர் பேரவை தலைவரும் இந்நாள் முன்னாள் மாணவர் பேரவையின் செயலருமான திரு டி என் சுப்பிரமணியம் அவர்களின் செயலர் அறிக்கை தந்தே கவின்சை முல்லை தேன் அரும்பு தந்த அருஞ்சுவையே சந்தனமே செந்தமிழே கம்பனின் காவியமே இளங்கோவின் இளம் தமிழே பாரதியின் பைந்தமிழே எங்கள் செந்தமிழே நின்பாதம் வணங்குகின்றேன் காணொளியின் வாயிலாக இன்றைக்கு இணைந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே அகவை பல கடந்தும் தன்னுடைய கம்பீரமான குரலின் மூலமாக நமக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்ற நமது முன்னாள் முதல்வர் திரு டாக்டர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களே போற்றுதலுக்குரிய பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரிய பெருமக்களே பல்வேறு திசைகளிலே இருந்தும் பல்வேறு தேசங்களிலே இருந்தும் நம்மோடு இணைந்திருக்கின்ற சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவ நண்பர்களே கோவன் புதூராய் உருவாகி சுயம்புவாய் தன்னைத்தானே வார்த்தெடுத்து வளர்த்து உலகெங்கும் தன்னுடைய பெயரினை பரப்பி இந்த கொங்குமண்ணாம் கோவைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறுகள் பல உண்டு உலக வரலாற்றினை எப்படி பதிக்கின்ற பொழுது கீப்பு கீப்பி கீமு என்று பிரிக்கின்றோமோ அதுபோல இந்த கோவையினுடைய வரலாற்றினை பதிக்க என்று சொன்னால் அது மதிப்பிற்கும் மரியாதைக்கு திரு வேலுமணி அவர்களின் வருகைக்கு முன் வருகைக்கு பின் என்றுதான் பிரிக்க வேண்டும் அத்தனை அரும்பணிகளை ஆற்றியிருக்கின்ற அவர்கள் நம் கல்லூரியோடு மிகுந்த தொடர்பினை கொண்டிருக்கின்றார்கள் கல்லூரி அவர் கல்லூரியிலே பயின்ற காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி நம் கல்லூரிக்கு பல உதவிகளை புரிந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்து வாழ்த்த இருக்கின்றார்கள் இன்றைக்கு சிறப்பு உரை ஆற்றுவதற்காக ஒருவரை அழைக்க வேண்டும் என்று எண்ணியவுடன் இருவேறு கருத்தில்லாமல் சிந்தனையின் சிற்பி தன்னிம்பக்கியின் நாயகன் உறங்கிக் கிடக்கும் இளைஞர்களை தனது எழுச்சி உரையால் தட்டி எழுப்பிக் கொண்டிருப்பவர் லட்சியவாதிகளை உருவாக்குவதே தனது லட்சியமாக கொண்டவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிதாசன் அவர்களே அறம் அறம் என்றால் மிகவும் சிறந்த ஒரு செல் அதனால்தான் வள்ளுவன் தன்னுடைய உலகப் பொதுமறையாம் திருக்குறளிலே மூன்று பாகங்களாக முப்பாலாக பிரித்தபோது அதிலே முதற்பாலாக அறத்துப்பாலை பாலை வைத்தார் அறம் எது அறம் அன்பாய் இருப்பது அறம் அன்புடன் இருப்பதும் மரம் இனிமையாய் பேசுவது அறம் கடுஞ்சொல் தவிர்ப்பது அறம் நல்லதையே நாடுவது அறம் சினத்தை தவிர்ப்பது அறம் பிறருக்கு கெடுதல் செய்யாமை அறம் பிறருடன் பகிர்ந்து உண்ணுவது அறம் அறநெறிகள் கற்பது அறம் அதனோடு வாழ்வது அறம் தூயத் துறவிகளை போற்றுவது அறம் உயிருக்கு ஊக்கம் தருவது அறம் வெறியில் ஆண்டவனை உணர்வதும் அறம் இத்தனை அறங்களையும் தன்னகத்தே கொண்டு தான் ஆற்றுகின்ற பணிகளுக்கெல்லாம் நல்லறம் என்று பெயரிட்டு பல்வேறு சமூகப் பணிகளை கல்வி பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் எஸ்பி அன்பரசு அவர்களே என்னுடைய உரை மிகச் சுருக்கமானதுதான் என்றபோதும் கடந்த ஓர் ஆண்டாக நாம் ஆற்றிய பணிகள் மிக நீளமானது மிக பெரிய பணிகளை செய்திருக்கின்றோம் ஒரு செயலர் என்கின்ற வகையிலே அதை பட்டியலிட வேண்டியது எனது கடமை என்பதனால் சில வரிகளை உங்கள் முன்னே வைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலே துவங்கப்பட்ட நம்ம கல்லூரி மிகச் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருந்தது நம் காலத்திலே பயின்ற பல்வேறு துறை சார்ந்த எல்லாம் இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையிலே எட்டியிருக்கின்றார்கள் ஆனால் தொண்ணூறுகளின் பிற்பகுதியிலே இருந்து அது சற்று தேய்ந்து தேய்ந்து இன்றைக்கு மிக மோசமான நிலையை கடந்த ஆண்டு எட்டியிருந்த போதுதான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நமது முன்னாள் மாணவ அறக்கட்டளை துவங்கப்பட்டது மூவாயிரம் முன்னாள் மாணவர்கள் இணைந்த அந்த சிறப்பு மிகு விழா உணர்ச்சி மிக்கதாகவும் வசந்தங்களை தன் உடன்பயின்ற மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு இனிமையான நிகழ்வாகவும் அமைந்தது ஆம் அன்றைய தினம் நம் இன்பத்தின் உச்சியை அடைந்தோம் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் அதற்கு முன்பாகவே நமது நற்பணிகள் எல்லாம் துவங்கிவிட்டன அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு அங்கே இருந்த புற்புதர்களெல்லாம் அகற்றப்பட்டு பல்வேறு பணிகளை அன்றே நாம் துவங்கினோம் அன்றைய தினத்திலேயே மியாவாக்கி முறையிலே ஆயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டு அத்தோடு விட்டுவிடாமல் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு பல இடங்களிலே மரக்கன்றுகளை நடுகின்றார்கள் நட்டுவிட்டு அப்படியே போகின்றார்கள் பத்து நாள் கழித்து போனீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே தடயம் கூட இருக்காது அப்படியே விட்டுவிடாமல் இன்றைக்கு அந்த ஆயிரம் மரக்கன்றுகளும் வளர்ந்து செழிப்போடு ஒரு காடு போல அமைந்திருக்கின்றது நாம் அன்றைக்கு சொன்னோம் கல்லூரியை பழைய நிலைக்கு கொண்டு வருவோம் என்று வெறும் சொல்லாக இல்லாமல் அன்பு அவர்களின் முயற்சியால் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க துவங்கினோம் கல்லூரியின் முதல் தேவையாக ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவியது அதற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் முதல் ஒன்பது ஆசிரியர்கள் அலுவலர்கள் அமர்த்தப்பட்டு கடந்த பதினோரு மாதங்களாக அதற்கு நம் மாணவ பேரவையின் சார்பாக ஊதியம் வழங்கப்பட்டு வருகின்றது அடுத்து நம் முன்னால் இருந்த மிகப்பெரிய சவால் நாக் அப்கிரேடேஷன் அவர்கள் கொடுத்த அளவுகோளின்படி கல்லூரிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் கல்லூரியின் அங்கீகாரம் ரத்தாகிவிடும் என்று நம்முடைய முதல்வர் நம்மிடத்திலே வேண்டினார் சரி இது எல்லாம் சொல்றீங்க ஒரு மிகப்பெரிய அவரை சந்தித்த போது ஒரு மிகப்பெரிய விண்ணப்பத்தை கொடுத்தார் சரி இத்தனையும் சொல்றீங்க இதில் உங்களால் என்னென்ன எல்லாம் இருக்கு என்னென்ன தேவை என்று கேட்டோம் உடனே அவர் பதில் சொன்னார் எதுவுமே இல்லப்பா எல்லாமே வேணும் எதுவுமே இல்லையப்பா எல்லாமே வேண்டும் என்று சொன்னார் எனக்கு சற்று கலக்கமாகத்தான் இருந்தது அவர் கொடுத்த பட்டியல் அத்தனை பெரியது நான் கலங்கி போய் என்னுடைய இடதுபுறத்திலே திரும்பி பார்த்தேன் தேவரும் தேடி வரும் கர்ணனைப் போல என் அருகே அமர்ந்திருப்பவர் யார் என்று உங்களுக்கே தெரியும் பதில் உடனே வந்தது சரி சரி பார்த்துக்கலாம் சரி சரி பார்த்துக்கலாம் எண்ணியது துரு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப நாம் துணிந்து விட்டோம் என்னென்ன தேவைகளோ அத்தனையும் செய்துவிடலாம் என்று அன்றைக்கு துவங்கி கடந்த எட்டு மாதங்களாக இன்றைக்கு பலரும் வீட்டை விட்டே வெளியே வருகின்ற வெளியே வருவதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் கூட கடந்த எட்டு மாதங்களாக பல்வேறு நற்பணிகள் அங்கே சென்று செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கான காணொலியை என்னுடைய உரைக்கு பின்னாலே வழங்க இருக்கின்றோம் நண்பர்களே அதற்காக எங்களோடு இணைந்து பணியாற்றிய பல நண்பர்களை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அடுத்து அவர்கள் கேட்டது நூலகம் ஒரு கல்லூரிக்கு ஆசிரியர்கள் இதயம் என்று சொன்னால் நூலகம் நுரையீரலை போன்றது நாற்பதனாயிரம் புத்தகங்களை கொண்ட நமது கல்லூரியின் நூலகம் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே இருந்தது அவை அனைத்தும் தூய்மைப்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புத்துயிர் ஊட்டி அவை டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு இன்றைக்கு நூலகம் புதுப்பொலிவுடன் திகழ்கின்றது அடுத்து கணினி அறை நம்ம கல்லூரி முதல்வர் அவர்களினுடைய துறை சும்மா விட்டு விடுவாரா எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குப்பா இது எப்படியாவது சரி செய்யணும் வா போய் பார்க்கலாம் என்றவுடன் நாங்கள் சென்று பார்த்தோம் இரண்டு கணினி ஆய்வகங்கள் இருந்தன ஆனால் அவை போய் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதோ டப்பா டப்பாவாக கிடந்ததே ஒழிய அதை ஒரு கணினி அறை என்று சொல்லக்கூடிய நிலையிலே கூட இல்லை அந்த இரண்டு கணினி ஆய்வகங்களையும் புதுப்பித்ததோடு மட்டுமல்ல ஐம்பது கணினிகளை கொண்டு சிறந்த முறையிலே கணினி ஆய்வகம் ஒன்று இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு நம் கல்லூரிக்கு சென்று பார்ப்பீர்களானால் தனியார் கல்லூரிகள் பலதிற்கும் இணையாக ஒரு மூன்று கணினி அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த சூழ்நிலையிலே தான் இந்த பணிகள் எல்லாம் நடந்திருக்கின்ற பொழுதுதான் ஒரு நாள் மிகப்பெரிய மழை வந்தது நாங்கள் கல்லூரியிலே இருந்தோம் பார்க்கின்ற பொழுது கல்லூரியின் பல இடங்களிலே கசிவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன நானும் அன்பு அவர்களும் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு இடத்திலே பார்த்தால் கசிவு அல்ல ஒரு நீர்வீழ்ச்சியைப் போன்று நீர் ஓடிக்கொண்டிருந்தது இதை என்ன அன்பு உடனே கேட்டார் என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னாரு உடனே அதற்கான பணிகள் துவங்கப்பட்டன கல்லூரியின் மேல்கூரையை சென்று பார்த்தோம் அங்கே எல்லா இடத்துலையும் புறா செடிகள் முளைத்து வெடிப்போடி பார்ப்பதற்கே அத்தனை வருத்தமான நிலையிலே இருந்தது இன்றைக்கு அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு புதிதாக ஒரு கட்டிடத்தை கட்டுவது என்பது மிக எளிதான காரியம் ஒரு கான்ட்ராக்டர் விட்டு உடனே கட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு கட்டிடத்தை புதுப்பிப்பது என்பது அத்தனை சிரமமான காரியம் அது பலருக்கும் அனுபவம் இருக்கும் அதை அனுபவித்தர்கள் அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு வர்ணங்கள் பூசப்பட்டு இன்றைக்கு எழில்மிகு கல்லூரியின் தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன அடுத்தது மின்சாரம் சாதாரணமாக மின்சாரம்னா தொட்டாத்தான் சாக்கடிக்கும்பாங்க ஆனால் நமது கல்லூரியின் மின்சார அறைக்கு சென்றாலே ஷாக் அடிக்கும் அந்த நிலையிலே இருந்தது அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு இன்னும் எண்ணற்ற பணிகள் விளையாட்டு திழல் கழிப்பிட வசதிகள் குடிநீர் தொட்டிகள் இன்னும் அடுக்கிக்கொண்டே போகலாம் நான் வரிசையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு மணி நேரம் கூட போதாது இத்தனை பணிகளும் நிறைவு செய்கின்ற பொழுதும் கூட எண்பது சதவீதம் பணிகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் பலருக்கும் பல கேள்விகள் பலருக்கும் பல ஐயப்பாடுகள் ஒரு முன்னாள் மாணவர் சங்கம் அதுவும் ஒரு தனியார் கல்லூரியிலே இத்தனை பணிகளை மேற்கொள்கின்றார்கள் இதிலே ஏதாவது உள்நோக்கம் இருக்கின்றதா நான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது கல்வி ஒருவருக்கு உளவேல் அவர் பொருட்டு எல்லாம் உள என்றார்கள் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றான் பெருஞ்சேரலாதனும் சேர மன்னன் ஆம் நீங்கள் படிப்பதற்காக பிச்சை எடுத்தும் கூட படியுங்கள் என்று அந்த மன்னன் சொன்னார் அதனினும் ஒருபடி மேலே சென்று பிளாட்டோ சொல்லுகின்றான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் அத்தனை சிறப்பு விற்க கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அதுவும் ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே அந்த உயரிய நோக்கத்திலே தான் இத்தனை பணிகளும் செய்யப்பட்டு வருகின்றன நண்பர்களே நான் எனது உரையின் இறுதிக்கட்டத்திற்கு வருகின்றேன் நீண்ட நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்த பாரதியின் வரிகள் விடுதலை போராட்டத்திற்காக அவர் கூறிய அந்த வரிகள் இந்த கல்லூரியை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கும் அது சரியான வரிகளே என்று எண்ணியதனால் இந்த இடத்திலே நான் அதை பதிவு செய்கின்றேன் பெரும் பொருள் படைத்தோர் பொன் முடிச்சுக்கள் தாரீர் பெரும் பொருள் வடைத்தோர் பெரும் பொன் முடிச்சுக்கள் தாரீர் வசதிகள் படைத்தோர் பணங்கள் தாரீர் அதுவும் மற்றோர் பொருட்கள் தாரீர் அதுவும் மற்றோர் அதுவும் மற்றோர் நற்சொல் அருளுவீர் பாரதி இதுவரை தாரீர் தாரீர் என்று கேட்டவர் இறுதியிலே சொல்லுகின்றான் நற்சொல் அருளுவீர் என்று சொல்லுகின்றான் இயன்றவர்கள் இயன்றதை தாருங்கள் மற்றவர்கள் உங்களுடைய நற்சொற்களை அருளுங்கள் என்று கேட்டு இறுதியாக நல்லவரே நானிடம் போற்றும் வல்லவரே நார் சிறக்க மணங்கமிழும் மலர் வேண்டும் நார் சிறக்க மணங்கமிழும் மலர் வேண்டும் இந்த பார் சிறக்க எங்கள் அன்புவை போல் பலர் வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Thank you TNS for your enlightening words. It will be a great, great pleasure for us to listen to you again in our future events. நம் Kaluri ile நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு பணிகளினுடைய ஒரு காணொளி தொகுப்பு இப்போது உங்களுக்காக அன்பிற்குரிய சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவ நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்களுடன் உங்கள் டிஎன்எஸ் நம் முன்னாள் மாணவ பேரவை துவங்கி ஓர் ஆண்டை நெருங்கி வரும் வேளையில் இன்றைய சூழ்நிலை காரணமாக உங்களையெல்லாம் உடனடியாக சந்திக்க இயலாத நிலை இருப்பினும் நம் நினைவுகளில் எல்லாம் கல்லூரியின் நிலை குறித்து கேள்விகள் இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த காணொலியின் வாயிலாக உங்களையும் கல்லூரிக்குள் அழைத்துச் செல்ல விளைகின்றோம் அதற்கு முன்பாக நம் முன்னாள் மாணவ பேரவை துவக்க விழாவிலிருந்து சில துளிகள் இந்த கல்லூரியானது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தோம் நாங்கள் படிக்கும்போது இந்த கல்லூரியில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க இப்போது அது ரொம்பவும் கம்மியாகி கல்லூரியை சுருங்கி விட்டது இதை மீண்டும் நாங்கள் படித்த காலத்தில் இந்த கல்லூரியை எந்த நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பேரவையே நாங்கள் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம் அன்று உறக்கச் சொன்னோம் அத்தோடு விட்டு விடவில்லை நண்பர்களை நம் அன்பு நண்பர் அன்பு அவர்கள் முன்னின்று சிபிஎம் கல்லூரி முன்னாள் மாணவ அறக்கட்டளையின் சார்பாக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது அவற்றில் சில உங்கள் பார்வைக்காக வாருங்கள் தோழர்களே கல்லூரி வளாகத்தினுள் செல்வோம் அன்பு நண்பர்களே நம் கல்லூரி வளாகம் கடந்த பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி கட்டிடங்கள் எங்கும் செடிகள் முளைத்து வெடிப்போடி சிதிலம் அடைந்து பால்பட்டு இருக்கும் நிலையை மாற்றி அன்பு அவர்கள் முயற்சியால் முன்னாள் மாணவ அறக்கட்டளையின் சார்பாக புதுப்பிக்கப்பட்டு புத்துயிர் ஊட்டப்பட்டு வருகின்றது புது பொலிவுடன் கூடிய நூலகம் ஐம்பது கணினிகளுடன் கூடிய புதிய கணினி ஆய்வகம் என்று ஏராளமான வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றது வாருங்கள் தோழர்களே உங்கள் கரங்களும் இணையட்டும் நம் கல்லூரியை வளம் செய்வோம் வணக்கம் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து செயல்தான் ஒருவனுக்கு தேடித் தரும் சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்படுபவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம் அத்தகைய உலகை சொந்தமாக்கிய தன்னம்பிக்கையின் தாயகம் சாதனையின் சிகரம் உழைப்பின் உயரம் உண்மையின் உறைவிடம் நமது மண்ணின் மைந்தனும் சிறப்பு விருந்தினருமான உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எஸ் பி வேலுமணி அவர்களை பற்றிய காணொலி தொகுப்பும் வாழ்த்து செய்தியும் மாண்புமிகு தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் மாண்புமிகு அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பணியாளர்களை கொண்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூர் சுகுளாபுரத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பழனிசாமி மயிலாத்தாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்த எஸ்பி வேலுமணி முதுகலை பட்டம் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்ட மேற்படிப்பை முடித்துள்ளார் குனியமுத்தூர் நகராட்சி தலைவராக பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய மாண்புமிகு எஸ்பி வேலுமணி கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பேரூர் தொகுதியிலும் இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் தொண்டாமுத்தூர் தொகுதியிலும் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் தமிழக அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் அஇஅதிமுகவில் மாநில அமைப்பு செயலாளராகவும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார் தமிழக உள்ளாட்சித்துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் புரிந்ததற்காகவும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதற்காகவும் மாண்புமிகு அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் திரும்பி பார்க்க வைத்தவர் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுங்கையூரில் நாற்பத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தது சென்னை மாநகராட்சி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு பணிகளை துரிதப்படுத்தி இல்லங்கள் தோறும் கட்டடங்கள் தோறும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வேகப்படுத்தியது என்பவை குறிப்பிடத்தக்கவையாகும் மழைநீரை சேமிப்போம் நமக்காக நாட்டுக்காக நாளைக்காக சமூக சேவைக்கு முன்னுரிமை கடின உழைப்பு மக்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்தல் தொலைநோக்கு பார்வையுடன் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுதல் அனைத்து தரப்பினருடனும் சகோதரத்துவத்துடன் பழகும் தன்மை கட்சி தலைமைக்கு உண்மையான விசுவாசம் கோவை மண்ணின் மைந்தரான மாண்புமிகு அமைச்சர் வேலுமணி மக்கள் சேவையில் என்றென்றும் மக்களின் தொண்டராகவே வலம் வருகிறார் சிபிஎம் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அதன் செயலர் டி என் சுப்பிரமணியம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே இன்றைய சிறப்பு பேச்சாளரும் எனது இனிய நண்பருமான சிந்தனை கவிஞர் டாக்டர் கவிதாசன் அவர்களே சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் முதல்வர் டாக்டர் திருவாகர் அவர்களே பாரதியார் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களின் முன்னாள் துணைவேந்தர் சாமிநாதன் அவர்களே கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ஜஸ்வந்த் மோகன் சென் அவர்களே கல்லூரியின் முன்னாள் மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவிஎம் கல்லூரியானது கோவை மாவட்டத்தில் பழமையான பெயர் பெற்ற கல்லூரி எனது தொகுதியான தொண்டாம்து தொகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் படித்து வேலைவாய்ப்பு பெற மிகவும் ஒரு சிறந்த கல்லூரியாக விளங்கியது இங்கே படித்து பட்டம் பெற்ற பல மாணவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் உள்ளார்கள் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது அதேபோல பெரிய தொழில் அதிபர்களாகவும் சமூக சேவகர்களாகவும் அரசியல் துறையில் கோலோச்சி வருகிறார்கள் ஆனால் இந்த கல்லூரி சில வருடங்களாக பல பிரச்சனைகளால் தொய்வு பெற்றுவிட்டது கல்லூரியை சிறப்பாக நிர்வாகிக்கிறதால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது எனது தொகுதியில் உள்ளதால் எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது அவற்றில் சில பிரச்சனைகள் எனது முயற்சியில் இந்த அரசாங்கத்தில் முடிவு கொண்டு வரப்பட்டது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போன வருடம் மாணவர் சங்க விழா எடுத்தது என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது நான் கல்லூரிக்கு மழைநீர் சேகரிப்பு கருத்தரங்கத்துக்கு போன வருடம் சென்றேன் அப்பொழுது நான் கொடுத்த உறுதிமொழிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இன்னும் நிறைவேற்றாத சில கோரிக்கைகளை மிகவும் விரைவில் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது உங்கள் அனைவரது முயற்சியில் சீபம் கல்லூரி மாணவர்கள் படித்து பயன்பெற கம்ப்யூட்டர் லேப் நூலகத்தை கணினிமயமாக்குதல் விளையாட்டுத் திறன்கள் கல்லூரிக்கு வர்ணம் போசுதல் கல்லூரி கட்டணங்களை பழுது பார்த்தல் போன்ற பணிகளை செய்து வருகின்றீர்கள் இதை அறிந்து நான் மட்டுமல்ல அனைவரும் மற்றட்ட மகிழ்ச்சி அடைந்தோம் மேலும் போன்ற பணிகளை தொடர வேண்டும் என்று உங்கள் சங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி இதுபோல் வருட வருடம் விழா எடுத்து இக்கல்லூரியை நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்திட பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் இக்கல்லூரியை வளர்ப்பதுடன் பல சமூக சேவைகளை ஆற்ற வேண்டும் அதே போல் இந்த கல்லூரியில் என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் படிக்கும்பொழுது மாநகராசக்தி தலைவராக இருந்திருக்கிறார் அதே போல் நானும் படித்த கல்லூரி அருகிலே விஎல்பி அப்பொழுது எல்லா நிகழ்ச்சிக்கும் நானும் எல்லாமே கலந்து கொள்வோம் அது மட்டும் இல்லை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேடியம் எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து விளையாடிய இந்த இடங்கள் இது என்றைக்கும் மறக்க முடியாது இந்த கல்லூரியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இதனுடைய வரலாறு மிகப்பெரிய கல்லூரியாக அரசு கல்லூரி இன்றைக்கு பார்த்திங்கன்னா அரசு உதவி வென்ற கல்லூரியாக இருக்கிறது இன்னும் என்ஜினியரிங் மெடிக்கல் போன்ற மிகப்பெரிய கல்லூரியாக இன்றைக்கு வளர்ந்திருக்க வேண்டும் இது இன்னும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக வருங்காலத்தில் இன்னும் மிகப்பெரிய கல்லூரியாக இது வளர முழுமையாக இதுக்கு ஒத்துழைப்போம் எங்களுடைய அம்மாவுடைய அரசுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும் முதலமைச்சரிடமும் அதேபோல உயர்கல்வித்துறை அமைச்சரிடமும் அனைத்து கோரிக்கைகளையும் கொண்டு சென்றிருக்கிறோம் முழுமையாக அரசு துணை இருக்கும் இச்சங்கம் பல நூறு ஆண்டுகள் வளர வேண்டும் என்று இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி சிந்தனை கவிஞர் தன்னம்பிக்கை தளபதி நம்பிக்கை நாவரசு இளைஞர்களின் எழுச்சி வேந்தன் தன்னம்பிக்கை சிகரம் போன்ற நாற்பதற்கும் மேற்பட்ட விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் இவரின் சாதனையால் சரித்திரம் விழித்தது முனைவர் கவிதாசன் அவர்களின் புகழால் விருதுகளால் மனிதமும் விருதுகளும் பெருமைப்பட்டன அன்னார் அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரையை வாசிக்க வருகிறார் சி டி ராமசாமி அவர்கள் எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளின் புள்ளியியல் துறை மாணவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் அலிமினி ஃபார் கிவிங் மி அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் ச அவர் தமிழ் லெஜன்ட்ரி டாக்டர் கவிதாசன் சார் டாக்டர் கவிதாசன் அவர்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றான ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் இயக்குநராகவும் தமிழ்நாட்டில் உள்ள கோவை மாவட்டம் கல்லாறு சச்சிதானந்த ஜோதி நிக்கேத்தன் பன்னாட்டு பள்ளி செயலாளராகவும் தன்னம்பிக்கை அறக்கட்டளையின் நிறுவனராகவும் செயலாற்றி வருகின்றார் டாக்டர் கவிதாசன் அவர்கள் இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோவை கிளையின் மனிதவளம் மற்றும் தொழில் நல்லுறவு குழுவின் உறுப்பினராகவும் தென்மண்டல பயிற்சி மற்றும் கல்விக்குழு உறுப்பினராகவும் செயலாற்றியுள்ளார் பாரதியார் பல்கலைக்கழக திட்டக்குழு மற்றும் செனட் ஆகியவற்றின் உறுப்பினராகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிலைக்குழு உறுப்பினராகவும் சேவையாற்றியுள்ளார் மேலும் பல்வேறு சமூக கல்வி மற்றும் தொழில் அமைப்புகளின் முக்கிய பொறுப்பு வகித்துள்ளார் கொங்குநாடு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் கல்விக்குழு கல்விக்குழு மற்றும் தமிழ் இலக்கியத்துறையின் உறுப்பினராகவும் சூலூர் ஆர்விஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வி கல்விக்குழு உறுப்பினராகவும் கோவை மனிதவள மேம்பாட்டு மைய நிறுவனராகவும் உள்ளார் லட்சிய லட்சியவாதிகளை உருவாக்குவதே தனது லட்சியம் என்பதையே தனது லட்சியமாக கொண்டு இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பணியாளர்களுக்கு கடந்த இருபத்தாண்டு ஆண்டுகளாக ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தன்னம்பிக்கை பயணங்களை இலவசமாக நடத்தி அவர்களிடையே தன்னம்பிக்கை எழுச்சியை உண்டாக்கி வருகிறார் முப்பத்தி லட்சத்தும் மேற்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் சுய முன்னேற்ற பயிற்சி அளித்து பெரும் சாதனை புரிந்துள்ளார் அமெரிக்க ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு தனி இருக்கை அமைவதற்கு தேவையான நிதி திரட்டு முயற்சியில் இவர் தாமாக பொறுப்பேற்று தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் மாணவர்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோரிடம் சுமார் ஒரு கோடி நிதி திரட்டி தமிழக அரசிடம் வழங்கியுள்ளார் அறுபதுக்கும் மேற்பட்ட தன்னம்பிக்கை நூல்கள் கவிதை நூல்கள் போன்ற படைத்துள்ளார் இவரது நூல்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளின் பாடத்திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன இவரது நூல்களை ஆய்வு செய்து பலர் இளம் ஆய்வாளர் பட்டமும் மூன்று மாணவர்கள் முனைவர் பிஹெச்டி பட்டம் பெற்றுள்ளார் இவரது சில நூல்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது முனைவர் கவிதாசன் அவர்களது கருவறை ஓலங்கள் கவிதை அகில இந்திய வானொலி நிலையம் நடத்தும் அகில பாரத கவி சம்மேளத்தினரால் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சிறந்த தமிழ் கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகர் போபாலில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று சிறப்பு பெற்றார் மேலும் இவ் கவிதை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மாணவர்களின் தமிழ் பாடப்பட்ட திட்டத்தில் மூன்று ஆண்டுகள் இடம்பெற்றிருந்தன இவரது சாதனையை பாராட்டி அமெரிக்கன் பயோகிராபிக்கல் இன்ஸ்டியூட் இவருக்கு ரெண்டாயிரம் ஆண்டின் சிறந்த மனிதர் விருந்து வழங்கி பாராட்டியது கோவை சுழற்சங்கம் சார்பில் நற்றமிழ் மாமினி என்ற விருந்து வழங்கப்பட்டது இவரது தன்னலமற்ற சேவைகளை பாராட்டி பல்வேறு கல்வி சமூக மற்றும் தொழில் அமைப்புகள் இவருக்கு பாராட்டும் விருந்துகளையும் வழங்கியுள்ளன மேலும் தமிழக அரசு சார்பில் தமிழ் செம்மல் மற்றும் சொல்லின் செல்வர் ஆகிய விருந்துகள் வழங்கி சிறப்பித்துள்ளது இப்பொழுது உங்கள் முன்னாள் தமிழ் செம்மல் சொல்லின் செல்வர் டாக்டர் கவிதாசன் அவர்கள் இளைய பாரதத்தினாய் வா 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 எதிரிலாம் வளத்தினாய் வா 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 என்று இளைஞர்களை அழைத்து லட்சியவாதிகளை உருவாக்குவதே தனது லட்சியம் என்பதை லட்சியமாக கொண்டு லட்சியத்தென்ற சிந்தனை கவிராயர் சிறந்த மனிதர் திரு கவிதாசன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கு வணக்கம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி பொழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன் தாசன் இவ்வாறாக மூவேந்திரதம் மடிவளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் ஆயிரம் காலத்து ஆசை கனவுகளை ஆயிரம் காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை வேரையும் அன்பால் வணங்கி மகிழ்கின்றேன் கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும் கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும் கொங்கு மணக்கும் மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும் இங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும் அப்படிப்பட்ட கோவையில் பிறந்திருக்கிற கோவை சிபிஎம்இல் படித்து இன்று இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற அத்தனை இதயங்களையும் அன்போடு வாழ்த்தி மகிழ்கின்றேன் நான் வாழ்க்கையை பார்க்கிறேன் யாருமே பிறக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை என்னை உட்பட ஆசைப்பட்டு பிறந்தவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு டிஎன்எஸ் சொல்லுங்கள் யாருமே ஆசைப்பட்டு பிறக்கவில்லை பிறந்து விட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறந்து விட்டோம் மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதிலோர் உறுதியில்லை பிறந்து விட்டோம் என்கிற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதிலோர் பயணம் இல்லை வாழ்க்கை எனும் சோலையிலே வசந்த மலர் பறிக்கணும் நாம் வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றிலே பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் உள்ளத்தில் விதைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு சிபிஎம் கல்லூரி மாணவர்களின் முன்னாள் மாணவர்களின் கூட்டமைப்பு அதனுடைய தலைவராகவும் முன்னாள் மாணவர்களின் தலைவராகவும் இருந்து நல்லற நல்லற அறக்கட்டளையின் நிறுவனராகவும் தலைவராகவும் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு எஸ் பி அன்பரசன் அவர்களே உங்களுக்கெல்லாம் நல்லதொரு கவிதை உரையை தெளிவாகவும் தெள்ள தெளிந்த நீரோடை போல வழங்கியிருக்கிற அன்பு சகோதரர் டிஎன்எஸ் அவர்களே மற்றும் கல்லூரி முதல்வர் அவர்களே முன்னாள் முதல்வர்களே காணொலி மூலமாக வாழ்த்தை வழங்கியிருக்கிற போற்றலுக்குரிய நமது அமைச்சர் அவர்களே முன்னாள் துணைவேந்தர் முன்னாள் முதல்வர்களே இன்னும் அன்போடு இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன் சிபிஎம் கல்லூரி படித்த மாணவர்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் நான் கோவை அரசுகலை கல்லூரியில் படித்தவன் எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி நான்கு வரை சென்னை பல்கலைக்கழகமாக இருந்தது அப்பொழுது நான் படித்தவன் சிபிஎம் கல்லூரியோடு அப்பொழுதே இருந்து தொடர்பு வளர்ந்தது கல்லூரியில் படித்தோம் நான் வாழ்க்கையை பார்த்தால் மூன்று தாய் இது அம்மா ஐஏஎஸ் அறக்கட்டளை அகாடமியில் நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை பார்த்தால் மூன்று தாய் முக்கியம் என்று என்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கு முதல் தாய் பெற்ற தாய் அமுதப்பால் கொடுப்பவள் முதல் தாய் அவள் பெற்ற தாய் அறிவுப்பால் கொடுப்பவள் இரண்டாம் தாய் அவள் கல்வித்தாய் அன்னப்பால் கொடுப்பவள் மூன்றாம் தாய் அது தொழில் தாய் மூன்றாம் தாய் இருந்தால்தான் முதல் தாய் உன்னை மதிப்பால் இல்லாவிட்டால் போட்டு மிதிப்பால் என்று சொல்லியிருக்கு ஆகவே நாம் பெற்ற தாயையும் நமக்கு கல்வியை கொடுத்த கல்வி நிறுவனங்களையும் நமக்கு தொழிலையும் போற்று வணங்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்று நினைக்கிறேன் ஆக சிபிஎம் கல்லூரி அது அரசு உதவி பெறுகிற கல்லூரி ஒரு காலத்தில் அது பெரிய ஒரு ஆழம் விருச்சமாக இருந்தது அந்த கல்லூரி இப்பொழுது மறுபடியும் தேய்ந்து விட்டது என்று சொல்லி அதை உயிர்ப்பிப்பதற்காக புதுப்பிப்பதற்காக முன்னாள் மாணவர்கள் நீங்களும் நல்லறம் அறக்கட்டளையும் அதனுடைய முன்னாள் மாணவரும் ஆகிய போரக்குரிய எஸ்பி அன்பரசன் டிஎம்எஸ் மற்றும் ஜேபி என்று எத்தனையோ பேர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் கடந்த ஓராண்டாக செய்த பணியெல்லாம் காணொலி காட்சியாக காட்டினீர்கள் இங்கே படித்த மாணவர்கள் பணியாற்றி ஆசிரியர்கள் பல்வேறு நிலைகளில் இருப்பதை அழைப்பதிலே போட்டு காட்டியிருக்கிறீர்கள் நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்காமல் ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்க வேண்டும் சிறு சிறு தேங்காய் நார்கள் தேங்காய் நார் சிறுசாக இருந்தால் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதையெல்லாம் ஒன்றா சேர்த்தி ஒரு கயிறாக தெறிச்சா ஒரு தேரை இழுக்கலாம் சிறு சிறு தேங்காய் நார்கள் சேர்ந்தவை ஒன்று வட்டால் அரும்பெரும் தேரை கூட இழுத்திடும் வடமாய் மாறும் ஆகவே முன்னாள் மாணவர்களுடைய சங்கமத்தில் முன்னாள் மாணவனுடைய கூட்டமைப்பில் இந்த கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக அந்த முயற்சியை எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் படித்தவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இணையதளம் மூலமாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எல்லால் உணர முடியும் நம்முடைய நிறுவனத்தை நாம் படித்த நிறுவனத்தை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு இருக்கிறீர்கள் அவர் சொன்னார் அங்கே கல்லூரியில் பாய்கிற போது ஒரு நீர் கசிவு இருந்தது நீர் கசிவா என்று நாங்கள் சேர்ந்து பார்க்கிற போது அது ஒரு நீர்வீழ்ச்சியாகவே இருந்தது என்று சொன்னார் முதல்வரிடம் கேட்கிற பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டால் எல்லாம் வேண்டும் என்று கேட்டார் முதல்வர் என்று சொன்னார் ஆகவே போர்த்தலுக்குரிய திரு எஸ் பி அன்பரசனன் அவர்கள் இதை செய்யலாம் என்று சொல்லி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஓராண்டுக்கு பிறகு நிறைய பேர் இணைந்திருக்கிறீர்கள் இதயத்தால் இணைந்திருக்கிறீர்கள் ஆகவே பொருளையும் உங்களுடைய பங்களிப்பையும் இங்கே கொடுக்க வேண்டும் நான் பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த முதல்வர் கல்லூரியினுடைய இன்றைய முதல்வர் அவர்கள் திரு சென் அவர்கள் கேட்டார்கள் ரூட்ஸ் நிறுவனத்தோடு ஒரு புரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் எங்கள் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுங்கள் எங்கள் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதை பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன் முதல்வர்களை எந்த சூழ்நிலையும் இங்கே மாணவர் செய்கிற ஆகவே கோவையில் ஒரு ரூட்ஸ் நிறுவனம் என்பது பெரிய நிறுவனம் என்று எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேர்மன் அவர்கள் திரு கே ராமசாமி அவர்கள் ஒரு மனித நியாயம் மிக்க மா மனிதராக இருக்கிறார் தான் எல்லா நிறுவனமும் ரூரலில் இருக்கிறது சிட்டிக்குள் வைக்காமல் வெளியே வைத்திருக்கிறோம் ஏனென்றால் கிராமப்புற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை நாம் கொற்று கற்று கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா இடங்களும் இருக்குது கிளீனிங் மிஷின்ஸ் நம்ம செய்கிறோம் அப்புறம் வந்து ஹார்ன் செய்கிறோம் இப்போ சேர் செய்கிறோம் நிறைய பக்கம் போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து புதுசாக வந்து பேட்ரி கார் செய்கிறதுக்கான முயற்சி செஞ்சு இப்போ எல்லா பக்கம் போயிட்டுருக்கு ரோடு ஆன் ரோடுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கு ஆகவே வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஆகவே படிக்கின்ற மாணவர்கள் அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆக படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு கேரியர் டெவலப் என்று கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் முதல்வர் கேட்டார் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் எனக்கு சிபிஎம் கல்லூரிக்கு அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய காக்கா சாவடி தான் என்னுடைய கிராமம் அங்கிருந்து தான் கோவை அரசு கலைக்கல்லூரிக்கு வருவேன் என்னோடு படித்த மாணவர்கள் அங்கே எஸ்டூவில் வந்து கோவைதூர் பிரிவில் இறங்கி அவங்க மேலே நடந்து வருவாங்க ஆகவே எல்லாம் சாதிக்க முடியும் என்ன நிறைய பேர் விதி விதின்னு ஒதுங்கிருக்கூடாது ஆற்றிலே போய் பார்த்தால் தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்துச் செல்லும் உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்லும் கேவலம் மகா கேவலம் ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்துச் செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்துச் செல்ல நான் என்ன தூசா சருகா எனக்கு அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது இளமை இருக்கிறது என்று படிக்கின்ற மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஆக அவர்கள் முன்னுரிமை குடித்தது போக நம்முடைய மாண்பு அமைச்சர் அவருடைய பரிந்துரையின் பேரில் எனக்கு இந்த ஆண்டு தமிழக அரசாங்கம் சொல்லிங் செல்வர் என்ற விருதை கொடுத்தது நான் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏறக்குறைய முப்பது லட்சம் மாணவர்களை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் சாதாரண மனிதர்கள் சாதனையாளனாக முடியும் ஒரே ஒரு வார்த்தையில் மாற்றிவிடலாம் திரு அன்பரசன் அவர்கள் அண்ணனோடு தெருங்கி பழகுகிற வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு நிலைகளில் இருக்கிறது தமிழக அரசாங்கம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து தமிழ் செம்மல் என்ற விருதை கொடுத்தது சென்ற ஆண்டு இந்த ஜனவரியில் அது கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மலேசியாவில் நடந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு அன்றைய நம்முடைய முதல்வர் போற்றுதலுக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அரசு விருந்தினராக இங்கு அனுப்பி வைத்தார்கள் பார்க்க வேண்டும் நம்முடைய பொக்கிசங்களை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நல்லத மரக்கட்டளை மூலமாக கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மூலமாக மரக்கன்றுகளை நடுவது சுற்றுச்சூழலை பராமரிப்பது நாம் வாழுகிற பூமியை புதுப்பித்துக் கொடுப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நமக்கு வேணும் வேற ஒண்ணுமே இல்லை நம்முடைய கலாச்சாரம் என்பது உலகத்திலேயே போற்றப்படக்கூடிய கலாச்சாரம் இப்போ வந்து கொரோனா வந்தவரை எல்லாரும் நம்ம முகமுடிகளை போட்டுக்கொண்டு சமூக இடைவெளி விட்டு கொண்டு கை கொடுக்காமல் இருக்கிறோம் கை கொடுப்பதும் கட்டித்தழுவுவதும் நம்முடைய கலாச்சாரம் அல்ல நம்முடைய கலாச்சாரம் தான் இப்பொழுது நம்முடைய கொரோனாவிலிருந்து தடுக்கிறது ஏன்னா வெளியில் எங்கே போனாலும் கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க ஒரு வந்து பொது இடங்களுக்கு போனால் குளிக்காமல் விட மாட்டாங்க முடிவெட்ட போனாலும் கூட வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில எல்லாம் அனுமதித்தது கிடையாது அதுதான் இருந்தது ஆகவே இந்த கலாச்சாரம் என்பது நம்முடைய பண்பாடு என்பது மிக முக்கியமானது ஆகவே படிக்கின்ற மாணவர்களுக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆக முன்னாள் மாணவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த செய்கிற இந்த சேவையை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் பாரியைப் போல் நான் இருந்தால் உங்களுக்கெல்லாம் பல்லுக்கு தேர் யானை நான் பரிசளிப்பேன் ஓரியனும் மன்னவனாய் நான் இருந்தால் வில்லால் உலகத்தையே வென்றுமுக்கு கொடை கொடுப்பேன் என்னிடத்தில் தமிழென்று எதுவும் இல்லை ஏழை மகன் என்று செய்வேன் என்றாலும் குமணன் போல் என்னுடைய தலை கொடுக்க வருகின்றேன் விலை கொடுக்க யார் வருவார் ஆக இந்த பயணம் சிறப்புமிக்க பயணமாக இருக்க வேண்டும் நம்முடைய அமைச்சரவர்களும் அன்பரசன் அண்ணா அவர்களும் ஏனைய படித்த முதல்வர் படித்து பணியாற்றி சென்ற முதல்வர்கள் முன்னாள் மாணவர்களும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டமைப்போடு செய்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் செய்கிற போது சில விமர்சனங்கள் வரும் வராமல் இருக்காது அதை நான் கடனாக பார்த்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும் மொழியை வழி சொல்ல தெரியாது அன்பரசன் அண்ணா அவர்கள் பேசுகிற போது சொன்னார் குறைகளை யாரும் பார்க்க வேண்டாம் நிறைகளை பாருங்கள் என்று சொன்னார் எல்லாத்து பக்கம் குறை இருக்கும் நெல்லுனா உமி இருக்கு நெல்லினா விதை இருக்குது கரும்புனா சக்கை இருக்குது பழம்னா தோல் இருக்குது பலானா முள் இருக்குது குறையே இல்லாத மனிதன் இல்லை குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை என்று நான் எழுதினேன் புத்தகத்தில் ஆகவே இந்த குறைகளை பேசுவதற்கு நம்முடைய வேலை இல்லை ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ் லைட் அண்ட் ஏ கேண்டில் டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ் லைட் அண்ட் ஏ கேண்டில் உலகத்தின் இருளை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்காதே முடியும் என்றார் ஒரு விளக்கை ஏற்றிவை ஒரு விளக்கை ஏற்றுவதன் மூலமாக அதிலிருந்து இருந்து ஆயிரம் ஆயிரம் விளக்குகளை ஏற்றலாம் இந்த காலத்து இளைஞர்களை நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை நான் போற்றுகிறேன் ஆசிரியருடைய அர்ப்பணிப்பை நான் போற்றுகிறேன் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் கற்களை செதுக்குகிற சாதாரண சிற்பிகள் அல்ல சாதாரண மாணவனையும் சாதனையாளனாக்குகிற மா மனிதர்கள் மகாத்மாக்கள் இன்றைய மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன் இன்றைய மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் செதுக்கப்பட வேண்டிய கற்களும் அல்ல இன்றைய மாணவர்கள் செதுக்கப்பட வேண்டிய கற்களும் அல்ல ஒதுக்கப்பட வேண்டிய குப்பையும் அல்ல ஏற்றப்பட வேண்டிய தீபங்கள் எரிமலை அரும்புகள் ஆகவே ஆசிரியர்களே வகுப்பறைக்குள் செல்கிற போது கையில் ஒளி கொண்டு செல்லாதீர்கள் உங்கள் சொற்களில் ஒளிகொண்டு செல்லுங்கள் என்று எழுதினேன் அப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்க வேண்டும் சிபிஎம் கல்லூரியை பொறுத்தவரை ஏழை எளிய மாணவர்கள் இருக்கிறார்கள் கடந்த பல ஆண்டுகளாக அட்மிஷன் குறைந்துவிட்டது என்பதை நான் கேள்விப்பட்டேன் என்னை பார்க்க வந்த திரு டி அவர்களும் திரு ஜேபி பி அவர்களும் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆக இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை என்னிடம் சொன்னார்கள் ஆகவே அதை மாற்ற வேண்டும் திறப்பு மிக்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆற்றல் மிக்க முதல்வர் இருக்கிறார் ஆகவே அவர்களை பயன்படுத்துவதற்கு நாம் இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும் வாய்ப்பின் கதவுகளை திறந்து விடுங்கள் இந்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு மாற்ற வேண்டும் அவர்கள் நான்கு பேர் உயர்ந்த நிலைக்கு போகலாம் போய்கொண்டு இருக்க வேண்டும் நகர்ந்து கொண்டிருந்தால்தான் நதி அழகாக இருக்கிறது வளர்ந்து கொண்டிருந்தால்தான் செடி அழகாக இருக்கிறது அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால்தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும் மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் முயற்சி செய்வனே மனிதன் மனித வாழ்க்கையில் மூன்று நிலைகளை நான் பார்க்கிறேன் படித்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்களுக்காக பேசுகிறேன் தொழில் குடும்பம் சமுதாயம் என்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் தொழிலிலே வெற்றி அடைய வேண்டும் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சமுதாயத்திலே மதிப்போடு இருக்க வேண்டும் இதுதான் ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு நாம் செய்கிற தொழிலிலே வெற்றியடைய வேண்டும் தொழிலிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன வேண்டும் அங்கு அறிவு மட்டும் தான் முதலீடாக வேண்டும் அன்பு வேண்டும் ஆனால் அறிவு குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பைத்தான் முதலீடாக வைக்க வேண்டும் அறிவாளிகள் குடும்பம் நடத்த மாட்டான் கோர்ட்டுக்கு தான் நடந்துட்டு இருப்பாங்க சமீபத்தில் வேளாண்மை பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் ஒரு கவியரங்கத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு மாணவி ஒரு கவிதையை சொன்னால் வாழ்க்கையை பற்றி ஒரு அழகான கவிதை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன கவிதைனா முள்ளோடுதான் வாழ்க்கை என்றாலும் சிரித்துக்கொண்டே இருக்கிறது ரோஜா நினச்சி பாருங்க எத்தனையோ பிரச்சனையுந்து அந்த ரோஜா சிரிச்சிட்டு இருக்குது முள்ளோடுதான் வாழ்க்கை என்றாலும் சிரித்துக்கொண்டே இருக்கிறது ரோஜான்னு சொன்ன அந்த மாணவிக்கு என்னுடைய பரிசியெல்லாம் அந்த மாணவிக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி கேட்டாங்க கவியரங்க எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்துக்கொண்டே இருக்குது ரோஜா உடனே அவங்க கேட்டாங்க நீங்கள் முள்ளா ரோஜாவை அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னா நான் சொன்னேன் நீ ஒரு முள் இல்லாத ரோஜா எதுக்கு பிரச்சனை புரிஞ்சுதுங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஆர்குமெண்ட் வேறு ஒன்றுமே இல்லை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கையில் போகிறது சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம் வாழ்க்கையை நடத்த முடியாது நிறைய பேர் தான் பேசுகிறது அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம செய்யணும் நாம் படிக்கிறபோது நீங்கள் போது தெரியாது நான் படித்த நிறுவனத்திலெல்லாம் ஒவ்வொரு அறக்கட்டளையினுடைய ஆசிரியர் பேரில் இருக்கிறேன் சென்ற ஆண்டு கோவை அரசு கலைக்கொள்ளில் இருந்து சிறந்த முன்னாள் மாணவர்கள் விருது கொடுத்தாங்க நான் வந்து வித்யாலயா ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தினுடைய ஸ்கூலிங் எல்லாம் படித்தேன் தடாக ஸ்கூலில் படித்தேன் ஒரு சாதாரண ஏழை குடும்ப விவசாய குடும்பத்திலருந்து தான் நான் வந்துடுவேன் எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன் கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன்னா ஒரு டேட் காலண்டர் இன்ஸ்பிரேஷன் எப்படி சார் டேட் காலண்டர் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் இவ்வளோவெல்லாம் உற்சாகம் இல்லை கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருந்தேன் எங்கள் அப்பா என்ன சொன்னார் எங்கள் ஐயா டெய்லி எந்திரிச்சு இந்த டேட் காலண்டரை கிளிடான்னு சொன்னார் அதாவது செய்யினார் காலண்டரை கிழிச்சிட்டே இருந்தேன் இப்படியே காலண்டர் கிழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலண்டர் என்கிட்ட பேசிச்சு என்ன கேட்டுச்சுனா டெய்லி வந்து என்ன கிழிக்கிறேன்னு நீ என்ன கிழிச்சின்னு கேட்டுச்சு ரொம்ப அவமானமாக போச்சு அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் உங்களுக்கு கேட்க வேண்டாம் இப்போல்லாம் பசங்கள் நல்லா திருந்திட்டானுங்க புரியதுங்களா ரொம்ப கெட்டு போயிட்டானுங்க அப்போலாம் ஸ்ட்ரைக்கு தான் ஸ்ட்ரைக்கு தான் அண்ணாடு ஸ்ட்ரைக்கு தான் நடக்கும் ஸ்ட்ரைக்கானது இந்த திருப்பி பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போனால் தோட்டத்துக்கு போனால் எங்கள் அப்பா திட்டுவார் காலையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு திரும்பி வர்றதுக்கு அங்கே இதுக்கு போகிற தோட்டத்துலேயே இருந்துருவார் உனது என்ன பண்ண பப்ளிக் லைப்ரரி இப்போ சென்ட்ரல் லைப்ரரி வந்து இப்போ தடா இருக்குது பாருங்கள் அங்கே தான் இருந்துச்சு ஸ்டேடியத்தில் அங்கே போய் படிப்போம் படித்து 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 நோட்ஸ் எடுத்து 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 அப்படியே அது பேச ஆரம்பித்து அங்கே தான் வந்தது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கும் போது ஒரு கவிஞனான கல்லூரியில் எல்லா பேர் கவிஞனாமா ஒன்று காதல் தோல்வியில் இருப்பா அப்படி அப்படியாமான் இப்படியாக ஏதாவது தோல்வி அடைஞ்சு அந்த கவிதை நிறைய பேர் வந்துடுவாங்க டிஎம்எஸ் டிஎன்எஸ் அழகாக பேசுகிறார் அவருக்கு என்ன வாய்ப்படைச்சது அப்படின்னு தெரியல அதுபோல் பல வசியங்கள் ஆகிறது தான் வேறு ஒன்றுமேல அப்போ அதுபோல் ஈஸியாக எடுத்துக்கிறதா எல்லா வாழ்க்கையிலையும் பல சம்பவங்கள் உங்கள் சம்பவங்கள் இருக்குது அப்படின்னா பார்த்தா முதல் முதல் என்னை எப்படி சிந்திக்க வச்சுதுன்னா அப்போல்லாம் கல்லூரியில் ஒரு கவிதை பேசப்பட்டது கோயம்புத்தூரில் நீங்கள் படிக்கிற போது வந்து பேசியிருப்பாங்க கல்லூரியில் அழகாக பேசுவான் என்ன பேசுனா இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம் இந்த கவிதை தான் நான் சிந்திக்க வச்சது அது வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த வானம்பாடி என்ற கவிதை இதழில் அரங்கநாதன் என்ற ஒருவர் எழுதுனது அப்படின்னு பின்னால் தெரிஞ்சிட்டேன் இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம் இந்த கவிதை ஆசிரியர் வந்து வகுப்பில் சொன்னார் அந்த கவிதையை கேட்டு என்னால் தூங்க முடியல என்ன மனசில் போச்சு ஏன்னா வள்ளுவர் சொல்கிறார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவினார் இந்த யார் யார் வாயினா நம்ம இது நல்லா ப மற்றவங்களை நினச்சிருக்கிறோம் எனக்கு என்ன ஆச்சுன்னா யார் யார் வாயில் வள்ளுவனுடைய வாய் இருக்குது வள்ளுவன் சொல்கிறது நம்ம கேட்கணுங்கிற அவசியமில்லை அதில் மாற்றோம்னா மாற்றலாம் இப்போ இந்த கவிதையை கேட்டு வந்த பிறகு நைட்டெல்லாம் தூங்கலை நான் இதுக்கு ஒரு மதுப்போ ஒரு கவிதை எழுதுறேன் என்ன கவிதை எழுதுன்னா இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லைன்னு சொல்கிறோம் சிலருக்கு அஞ்சு மணிக்கு வெடியும் சிலருக்கு ஆறு மணிக்கு வெடியும் சிலருக்கு ஏழு மணிக்கு வடியும் சிலருக்கு எட்டு மணிக்காவது வடியும் இன்னும் சிலர் வெள்ளிக்கிழமை நைட் படுத்து திங்கக்கிழமை காலையில் அதுக்குள்ளே வெடிஞ்சிருச்சானு கேட்பேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே எல்லாம் கூடியிருக்கிறோம் பேசுகிறோம் நிறைய பேர் ஞாயித்துக்கிழமைய படுத்து படுத்து தூங்கலாம் ஏதோ கேட்டுருக்குறது தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஒரு கால்குலேஷன் போட்டேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் படுத்து படுத்து தூங்குனா வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை போச்சு ஐம்பத்தி ரெண்டு எழுபது வருஷம் வாழ்ற எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தூங்கிருப்பான் ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு எழுபது மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஞாயிற்றுக்கிழமை மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பது நாளுங்கிறது ஏறக்குறைய பத்து வருஷம் படுத்து படுத்து தூங்கிட்டு என்னால் முன்னேற முடியல முன்னேற முடியல எப்படி முடியும் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலை உனக்கு வழிகொடுக்கும் நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய் அப்போ பண்ண வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை படித்துக் கொண்டிருந்த மறுபடியும் மறுபடியும் போவான் பத்து பேர் இருபது பேர் ஓடிக்கொண்டிருக்கவன் இந்த கவிதைக்கு மறுபோ ஒரு கவிதை நான் எழுதுகிறேன் இரவிலே வாங்கினோம் இன்னும் விடிய வேலைக்கு என்ன எழுதுன்னா இரவிலே வாங்கிறோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய் வெடிந்து நீ நீதான் சுதந்திரமாக தூங்கி கொண்டிருக்கிறாய் விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும் எழுகை இளைஞனே விடியல் என்பது வெளியில் இல்லை உன் விழியில் உள்ள நடான்னு எழுதினேன் உடனே இது ஆனந்த ஆனந்தகுடனில் போயே அப்போ ஆனந்தகுடன் வந்து பொன் விழாண்டு மாணவர் பக்கமும் நாலு பக்கம் வச்சிருந்தாங்க இது பப்ளிஷ் ஆகி ஒரு ஐம்பது ரூபா பரிசு வந்து ஆசிரியர் கொண்டு வந்தார் இதுதான் என்ன கவிஞன் ஆக்கினது அதனால எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம இருக்கணும் உலகமே நம்ம கைவிட்டால் நம்ம கைவிடக்கூடாது தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்தக்குள் இதர நான் முயற்சி பண்ணுங்கள் அன்பரசன் அவர்கள் இதை வழிநடத்த இருக்கிறார் உங்களுக்கு பெரிய பொக்கிசம் இவர் மாதிரி ஒருத்தர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் படிச்சிருந்தால் இன்னும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் மாற்றிருப்போம் இருந்தாலும் அவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் உடைய ஆடிட்டோரியம் கட்டுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் போனாண்டு வந்து சொன்னார் வேணும் இருக்கிறது வேற ஒன்றுமே இல்லை நம்ம வந்து இதுக்கு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஏன்னா மலர் என்றால் தாமரை மன்னன் என்றால் கரிகாலன் வள்ளல் என்றால் பாரி இலக்கியத்தில் இக்காலத்தில் வள்ளல் என்றால் நம்முடைய எஸ்பி அன்பரசன் தான் என்பதை என்னால் சொல்ல முடியும் அவர் ஒரு காணொலி காட்சியாக பாருங்கள் எல்லா பக்கமும் எனக்கு வந்து அங்கே இருக்கும்போது அவர்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன் போயிட்டார் விளம்பரத்தை அவர் விரும்புகிறதில்லை வேற ஒன்றுமே சொல்லாதீங்க 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 பாரு வேறு ஒன்றுமே இல்லை அந்த காலத்தில் சொன்னாங்க வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டதாக இருக்கிறது வேற ஒன்றுமே இல்லை இப்போ கீழே வந்து நாலு பேர் வந்தாங்க நாலு பேருக்கு போய் உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு ஆகவே இந்த நல்ல மனம் படைத்த நல்ல மனிதர் நல்ல நிறுவனம் நம்மோடு இருக்கிறனால உங்களால் எல்லா பணியும் செய்ய முடியும் சிறப்பாக மாற்ற முடியும் அது ஒரு ட்ரஸ்ட்டு காலேஜ் தான் அது ட்ரஸ்ட்டு காலேஜி இப்போ ரஸ்ட்டு காலேஜ் ஆகிப்போச்சு அந்த ரஸ்ட்டை மாற்றணும் உன்னை மட்டும் மனசில் வச்சுக்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டேக் ஓ மசேஜ் உலகம் எல்லாம் உயரம் என்றால் எவரஸ்ட் தொடர்ந்து உயர வேண்டுமென்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும் உயரம் என்றால் எவரெஸ்ட் உயர வேண்டுமென்றால் நெவர் ரெஸ்ட் துருப்படித்து தேவை விட உழைத்து தேவியே உயர்வானது படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான் எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான் நிறைய பேர் நினைக்கிறேன் என்னன்னா ஒரு காலத்தில் படிச்சு நான் சூடானா இரும்பு சூடானா அடிக்கலான்னு காத்துட்டு இருக்கிறவன் சாதாரண மனிதன் அது வை வாய்ப்பு இருட்டு வாய்ப்பு இருக்குன்னு காத்துறவேன் இரும்பு சூடான அடிக்கலான்னு காத்துட்டு இருக்கிறவன் சாதாரண மனிதன் அடிக்கடிக்க இரும்பு சூடாகிருன்னு அடிக்க தொடங்கிறவன் தான் சாதனை மனிதன் இவன் தான் சாதனை பண்ணுற வேறு ஒன்றுமே இல்லை ஆக பாருங்கள் மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது நண்பர்களே ஒன்று ஆதா மேவால் சாப்பிட்டு ஆப்பிள் அவன் மட்டும் அந்த வேலை செய்யாமல் இருந்திருந்தா எவனுக்கு தொந்தரவு கிடையாது அவன் செஞ்ச தப்புக்கு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் புரிஞ்சுதுங்களா அவன் கடிச்சு தின்னான் இப்போ நம்ம பண்ணுறோம் விஞ்ஞானம் வேறு இது மித்து ரெண்டாவது ஆப்பிள் ஐசெக் நின்றுடைய ஆப்பிள் ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது எல்லாரும் எடுத்துட்டு சாப்பிட்டா பழுத்துதா பழுக்கல்யானு இவன் மட்டும் கேட்டால் ஏண்டா மேலிருந்து விழுகுதுன்னு ஐசெக் நியூட்டன் புவிர்ப்பிசையை கண்டுபிடித்து அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது விமானங்கள் பறந்தது உங்களுக்கு தெரியுது மூன்றாவது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாஸோடைய உடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் ஐஃபோன் உள்ளங்கையில் உலகம் வந்துச்சு எல்லாத்தில் இருக்குது இப்போ டபிள்யூடபுள்யூ அடித்தா உலகத்தில் எது வேணாலும் பார்க்கலாம் இந்த டபிள்யூடபிள்யூ வந்தவர் ஒரு கவிஞர் எழுதினர் இந்த மாதிரி டபிள்யூடபுள்யூ வந்ததுனால நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாலேயே மீசம் முளைச்சிருதுன கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தது இது புரியுது அதனால் இந்த மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல யாராக இருந்தாலும் ஒரே ஒரு வாழ்க்கையில் வாழ் ஒரே ஒரு வார்த்தையில் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நண்பர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் எப்படி வாழ்க்கையை மாற்ற முடியும் அது என்ன வார்த்தை என்று கேட்டால் இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும் திஸ் இஸ் மை லைஃப் ஐ வில் மேக் இட் கிரேட் பேராசிரியர்கள் வந்திருக்கிறீர்கள் கல்லூரி முதல் வந்திருக்கிறீங்க எல்லாம் நினைச்சு பார்த்தா எல்லாரும் சாதிக்கும்னு ஓடுறானே என்ன சார் வேணும்னா முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அது கல்லூரியில் நூலகத்தை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நூலகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுதுங்களா படிக்கிற போது அது வெறுப்பாக இருக்குது புரிஞ்சது எல்லாமே பாடமாக வச்சு பாடமாக வச்சு வெறுப்பாக இருக்கிறது திருக்குறளை படிக்கிறான்னு படிக்க மாட்டேங்கிறான் அன்பரசன் கூட ஒரு திருக்குறளை தொழில்தான் அடைஞ்சார் திருக்குறள் கூட படிக்கிறதுக்கு இப்போ திருக்குறள் எல்லாம் என்ன ஆச்சு சாய்ஸில் விட்டுறார் ரெண்டு மார்க்கும் சாய்ஸில் விட்டு போகிறார் ஒரு நான் திருக்குறளை பற்றி ஒரு கவிதை திருவள்ளுவர் தேர்வு எழுத போனார் என்ன திருவள்ளுவர் தேர்வெழுத போனார் பாவம் திருக்குறளில் பெயிலாகி போனார் இருக்கிறார் ஏனென்றால் அவர் படிக்கவில்லை கோனார் கோணார் நோட்ஸ் படிக்காமல் போகிறார் இப்படி தான் போயிட்டு இருக்கிறது ஆக இதை சொல்கிறது நான் வந்து ஒரு கல்லூரி ஒரு புத்தக கண்காட்சிக்கு போனேன் அந்த புத்தக கண்காட்சியில் எல்லாத்தையும் பார்த்து கேட்டேன் எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டேன் எல்லோரும் என்னை முறைச்சு பார்த்தாங்க எழுத படிக்க தெரியாமல் இங்கே புத்தக கண்காட்சிக்கு இவன் என்னடா பைத்திகாரனாக இருக்கிறானே நான் கேட்டேன் எல்லாருக்கும் படிக்க தெரியும் எல்லாரும் கை தூக்குனாங்க அப்போ எல்லாம் டெய்லியும் படிப்பீங்களான்னு கேட்டேன் எங்களுக்கு எங்கே சார் நேரம் இருக்குது அப்படினாங்க நான் அந்த கூட்டத்தில் கேட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்தி சுடியை படியுங்கள் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு பாருங்க விரும்புனாலே போது வேற ஒட்டு வேலை செய்ய வேண்டாம் அண்ணன் செய்வாரு நீங்க எல்லாம் விரும்புறோம் நம்ம எல்லாம் விரும்புறோம் வேற புரியுதுங்களா அறம் செய்ய விரும்பு ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்க இரண்டு வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படியுங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஜனாதிபதியான போது அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு எனக்கு இருந்தது அவரை பத்தி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிற உலகொத்தமுக கலாம் அப்படின்னு அது தமிழக அரசாங்கத்துடைய ஜனாதிபதி விருது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல முறை அன்பரசன் அவர்கள் முயற்சி செய்கிறார் நான் இதுவரை முப்பது லட்சம் மாணவர்கள் சந்திச்சிருக்கிறேன் ஏன்னா அது வந்து சயின்டிஸ்ட்டுக்கு நலம் மனிதவளன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது அப்துல் கலாம் ஜனாதிபதினு கேட்டாங்க எந்த மாதிரியான புத்தகத்தை படித்து நீங்கள் இப்படி மேலே வந்தீங்க ஏன்னால் கல்லூரியில் நூலகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போய் படிப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லோரும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ ஒரு அதிர்ஷ்டசாலி வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி அப்படின்னு சொன்ன வாய்ப்பை நம்ம உருவாக்கணும் அப்போ அப்துல் கலாம் மூணு புத்தகத்துக்கு ஒரு என்ன சொல்றாரு வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற ஆங்கில புத்தகத்தை படிச்சேன் கேரள எழுதிய மேன் அன்னோன் என்ற புத்தகத்தை படிச்சேன் இந்த இரண்டு புத்தகங்களுக்கு மேலாக திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன் தான் ஒரு படகோட்டின் மகன் பாரத குடியரசுத் ஆக முடிந்தது என்று சொன்னார் அப்போ கேட்குறாங்க ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது உங்களை புரட்டி போட்ட திருக்குறள் எதுன்னு கேட்டேன் கலாம் சொன்னார் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் தான் இந்த உயரத்திற்கு கொண்டு வரது அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது கு குரல் என்ன எண்ணிய எண்ணியாங்க எய்தவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வேறு ஒன்று வேலை நினைச்சதை நினைச்சபடி அடைய முடி நெஞ்சில் உரம் வேணும் இந்த கல்லூரியில் புதுப்பிக்க வேண்டும் மாணவர்கள் சேர்க்கை அதிகப்படுத்த வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் நூலகம் வேண்டும் ஆய்வகம் வேண்டும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அஜெண்டா உங்ககிட்ட இருக்கு அதை அடையோன்னு அர்த்தம் எண்ணிய எண்ணியாங்க எதுவா எண்ணிய திண்ணியராக பெறின் ஆயிரம் பிரச்சனைகளை நோக்கி வரலாம் அதையெல்லாம் தவண்டு விட கூடாது போராட்டம் இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத போல் இருக்கும் அது சுவைக்க முடியாது சோதனைகளை கடக்காமல் சாதனை படைக்க முடியாது அது எப்படி சார்னா காலையில் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு கிரவுண்டில் யாருமே இல்லை நான் போய் நூறு கோலை போட்டு வந்து நான் நூறு கோல் போட்டேன் நூறு கோல் போட்டேன் எப்படி இருக்கு அது ஃபினான்ஷியல் இருக்கு இருக்கும் பாப்ரேஷன் கன்சரண்ட் இருக்கும் எல்லா பக்கம் பிரச்சனை இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றை தூக்கி கொண்டு போகிறக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் அப்துல் கலாம் இந்த திருக்குறளை சொன்னார் ஏன்னா படித்த படிக்கிற மாணவர்களுக்குனாலும் சொல்கிறேன் அப்துல் கலாமுக்கு பிடித்த திருக்குறள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு கவிதாசனாகி எனக்கு பிடித்த திருக்குறள் முன்னூற்றி நம்முடைய அமைச்சர்கள் வழிகாட்டுதலோடு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் காவல் நிலையம் போது நூலகங்களை தொடங்கணும் ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப்போட ஏன்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு நூலகம் வச்சேன் ஏன்னா வந்து உட்கார்றவன் கம்ப்ளைண்டாக இருக்கலாம் அக்யூஸ்டாக இருக்கலாம் ரெண்டு புத்தகத்தை எடுத்து பா படித்து அவனோட மனசு மாறும் ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு மாறும் ஏதோ ஒரு விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா பங்காளி சண்டையாக இருக்கலாம் நண்பர்களுக்குள்ளே இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு தெரியும் ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஒரு கருத்து போனால் மாறும் அதனால் கவிதாசனாக எனக்கு பிடித்த திருக்குறள் முன்னூற்றி தொண்ணூற்றொன்று எல்லாத்துக்கும் தெரியும் முன்னூற்றி தொண்ணூத்தொன்னாவது திருக்குறள் என்ன சூட்சமுன்னா தமிழில் ரெண்டு வகையான இருக்குது துணைக்கால் இருப்பது துணைக்கால் இல்லாதது நடுனா இல்லை நாடுனா கால் போடுறோம் தாய்னா கால் போடுறோம் வால்னா கால் போடுறோம் இந்த முன்னூற்றி தொண்ணூத்தி திருக்குறள் வள்ளுவர் எங்கேயுமே துணைக்கால்கள் இல்லாத தனி எடுத்து கொண்டு உருவாக்கியிருக்கிறார் அது என்ன குரல் சார் கற்க சொல்லுங்க கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை எங்காவது துணைக்கால் இருக்கா கற்க காலில்லை கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை எங்கேயுமே துணைக்கால்கள் இல்லாத தனி எழுத்தை கொண்டு வள்ளுவர் இந்த திருக்குள் உருவாக்கிறார் எதற்காக வள்ளுவர் துணைக்கால்களை இல்லாத தனி எழுத்தை கொண்டு இந்த திருக்குள் உருவாக்கியிருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும் என்ன என்று கேட்டால் ஒருவன் கற்று கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலும் அவனுக்கு துணைக்காலாக தேவையில்லை அவன் சொந்தக்காலில் நிற்கலாம் நம்ம படிக்கின்ற மாணவர்களை சொந்தக்காலில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அறிவாற்றலை கொடுக்க வேண்டும் கம்யூனிகேஷன் கொடுக்க வேண்டும் எல்லாரும் இங்கிலீஷில் வந்து பிச்சு உதர்றாங்க இங்கே பார்த்து அதுபோல் கிராமத்துலேருந்து வர வரவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு தான் இருந்தது நான் ஒரு மெத்தேடை பண்ணி படிச்சிட்டேன் இப்போ மேனேஜ்மெண்ட் செமினார் இருந்தாலும் இங்கிலீஷ்லாம் பேசுகிற நிறைய பேர் வந்து கேட்பாங்க தமிழ் கவிஞர் நீங்கள் எதுக்கு இங்கிலீஷில் பேசினீங்கன்னு வெளியே வந்தால் நாலஞ்சாறு தமிழ் புலவர்கள் நம்முடைய சட்டை பிடிப்பாங்க கூட சொன்னேன் தமிழ் எனக்கு தாய் தமிழ் யார் தமிழ் எனக்கு தாய் இங்கிலீஷ் எனக்கு வேலைக்காரு கேட்டேன் தமிழ் எனக்கு தாய் ஆங்கிலம் எனக்கு வேலைக்காரி வேலைக்காரி கேட்டால் நான் வேலை வாங்கினேன் உனக்கு நெய்யா வேதனின்னு சொல்லி போடுறது வேறு ஒன்றுமே இல்லை இந்த நிறைய பேர் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பாதிப்பாங்க பிர ப்ரின்ஸ்பாலுக்கு தெரியும் இன்டர்வியூ வந்தான்னா அவனுக்கு விஷயம் தெரியும் தமிழ் தெளிவாக பேச தெரியாது ஆங்கில தெளி அழகாக பேச அதெல்லாம் மாட்டிடுவேன் அது கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் தேவைப்படுறது வேறு ஒன்றுமே இல்லை பாரதி சொல்கிறோம் யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழின்னா பாரதிக்கு ஏழு எட்டு மொழிகள் தெரியும் அது நமக்கு தான் பிரச்சனை பாரதிக்கு ஃப்ரெஞ்சு தெரியும் தமிழ்நாட்டிலேருந்து விரட்டின போது ஃப்ரெஞ்சு டெரிட்டரி பாண்டிச்சேரியில் போய் இருந்தார் அங்கே போய் வந்து என்ன பண்ணாரு பிரெஞ்சு படிச்சிட்டார் சிஸ்டர் நிவேதிதை கல்கத்தாவுக்கு வந்த போது விவேகானந்தருடைய சிசியை அதை பார்க்கறதுக்கு விவேக பாரதி போறார் அங்கே போய் பல மாதங்கள் தங்கியிருந்த போது பெங்கால படிச்சிட்டார் அங்கே சிஸ்டர் நிவேதிதையை சந்தித்த தான் பாரதிக்கு பெண்கள் மீது ஒரு மதிப்பு வந்தது சிஸ்டர் நிவேதிதையை போய் பார்க்கிற போது அறிமுகப்படுத்துறாள் இவர் தான் தமிழ்நாட்டினுடைய புரட்சி கவிஞர் அப்படி இப்படி எல்லாம் இவர் அறிமுகப்படுத்துறாங்க யாருக்கு கல்யாணம் கூட ஆகிப்போச்சுன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க பொண்ணு கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிஸ்டர் நிவேதை சிஸ்டர் நிவேதையை கேட்டாங்களாம் உன் மனைவி அழைச்சி வரத்து வரலையானு உடனே அவர் சொன்னாரா அவளுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் நாட்டில் எல்லாம் இப்படி கூட கூட்டிகிட்டு போகிறது எங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லைனார் உடனே சிஸ்டர் நிவேதை கேட்டாரா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட விடுதலை கொடுக்க முடியாது உன்னால் தேசத்தினுடைய தேசத்துக்கு விடுதலை எப்படி வாங்க முடியும்னு அதற்கு பிறகு பாரதி வந்து எழுதினானா மாதிரம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று சொல்லி பாரதி எழுதினார் அது இருந்தாலும் பாரதிக்கு பெங்காலி தெரியும் பாரதிக்கு வந்து ஆங்கிலம் நல்லா தெரியும் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அக்னி அண்ட் அதர் அது அதுதான் சரஸ்வதியின் உலகத்தில் இருக்குதுங்கிறாங்க அதுபோல் அதை எழுதியிருக்கார் நான் ஒன்றும் பார்க்கல அதனால் அவருக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரியும் பெங்காலி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் சான்ஸ்கிர்ட் தெரியும் ஹிந்தி தெரியும் தெலுங்கு தெரியும் கீர்த்தனைகள்லாம் நல்லா பாடக்கூடிய நம்முடைய எஸ்பிபி மாதிரி அவர் தெலுங்குலேருந்து வந்து எப்படி பாடினார் அதுபோல் அவருக்கு கீர்த்தனைகள் தெரியும் அதனால தான் சுந்தர தெலுங்குனில் பாட்டி சேர நன் ஆட்ட இளம் பெண்களுடனே தோணிகள் ஓட்டி வருவோன்னு பாரதி சொல்கிறார் வேறு ஒன்றுமே இல்லை அவருக்கு எல்லா மொழியும் தெரியும் எல்லா மொழியும் தெரிஞ்ச தான் அவர் சொல்கிறாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லைன்னு சொல்கிறாரு ஆக தமிழ் மொழியை அவர் சொல்கிறாரு அதனால் அதை தெரிஞ்சுக்கலாம் மாணவர்கள் சொல்லணும் படிச்சுட்டு இருக்கிறோன்னு சரி ஈஸி வேறு ஒன்றுமே இல்லை இனிமார் ஆங்கிலத்தை பற்றி ஒரு வெள்ளைக்கார சமீபத்தில் ஒரு துணுக்கு படித்தேன் ஒரு பிரிட்டிஷ்காரை இப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரை நம்முடைய நாட்டுக்காரனை பற்றி சொல்கிறானா அது நம்ம தமிழ்நாட்டுக்காரனை பார்த்து என்னென்னு ஐ ஆம் வெரி சாரி ஐ ஆம் வெரி சாரி மை ஏன் சிஸ்டர்ஸ் ஹேவ் ஸ்வாய்டு யுவர் மதர் கண்ட்ரி ஃபார் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்மிச்சுக்க என்னுடைய பெற்றோர்கள்லாம் உங்களுடைய தாய் திருநாட்டை இரநூறு ஆண்டுகள் நாசம் பண்ணிட்டான்னு வெள்ளைக்காரை இப்போ இருக்கிற நம்ம நம்மள்கிட்ட சொல்கிறான் ஐ எம் வெரி சாரி மை ஏன் சிஸ்டர் ஹேவ் ஃபாயில் யுவர் மதர் கண்ட்ரி ஃபார் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்மளால் என்ன சொல்கிறான் தெரியுங்களா பதில் டோன்ட் வரி

தவறுகள் இருந்து திருந்தாலும் அப்படி கிடக்கிற வேற ஒன்றுமே இல்லை தவறு செய்வதில் தவறு இல்லை திருத்திக்கொள்ள முயலாமல் இருப்பது தான் தவறுன்னு அறிஞர் குறிப்பிட்டார் அதுபோல் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் லேப் கொடுக்குறது வேணும் வேணும் இப்போல்லாம் எல்லா ஸ்கூல்லேயும் கம்யூனிகேஷன் லேப் இருக்கிறது இப்போ நம்ம பேசணும்னா நம்ம பேசுறது கரெக்டாக இல்லையான்னு அதே சொல்கிறது எவ்வளோ பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னு லாங்குவேஜ் லேப் எனி லாங்குவேஜ் தே கேன் லேர்ன் அதுக்கான வாய்ப்பை அந்த கல்லூரியில் பண்ணி கொடுக்க வேணும் நூலகம் நீங்கள் அமைச்சு கொடுக்கறது அந்த நூலகத்துக்கு இப்போ நான் போயிட்டு என்னுடைய புஸ்தகங்கள் எல்லாம் அவருடைய முதல்வர் கல்லூரி முதல்வருக்கு எழுபத்தஞ்சு புஸ்தகம் இருக்குது இப்போ எவ்வளவெல்லாம் இருக்கோ ஸ்டாக் இருக்கோ பிரிண்ட் இல்லாக்கிறதெல்லாம் நான் முதல்வருக்கு உடனே அனுப்பிச்சி வைக்கிறேன் அந்த புஸ்தகத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் கோயம்புத்தூர் விஜயா பிரயத்தில் கிடைக்கும் நீங்கள்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி படியுங்க நிறைய பேர் நமக்கு கொடுக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த திருக்குறள் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்தி சுடியை படியுங்கள் இரண்டு வரினா திருக்குறள் அந்த பத்து புத்தக கண்காட்சி சொன்னது மூன்று வரிகள் வேண்டும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள் நான்கு வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள் இதில் எதுவும் முடியாது என்றால் உடனே செத்து மடியுங்கள்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் தைரியமா சொல்லிட்டு ஒரு கவிஞனா தைரியமா சொல்லணும் இல்லை சொல்லிட்டேன் எல்லாரும் என்ன முறைச்சு பார்க்கறாங்க என்னோட கொலவெறியோட வந்திருப்பாட்டுறது செத்து மடின்னு சொல்ல நான் தப்பிச்சேன் செத்து மடிக்கிற வார்த்தையை முதல் முதல் நான் பயன்படுத்தலை யாரு மகாத்மா காந்தி தான் சொன்னார் டூ ஆர் டைனர் செய்யது செத்து மடின்னு சொன்னார் இந்த செத்து மடின்னு சொன்னதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைக்காம போயிடுச்சு பீஸில் ஏன்னா வந்து என்ன சொல்கிறாரு தூண்டாராம் அதாவது உறுதி சொல்கிறார் அப்படி எதாவது தப்பு கண்டுபிடிப்பாரு மேலே தப்பு கண்டு ஒதா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அது ஏன் படித்தா என்ன சார் கிடைக்கும்னா ஈரோடு தமிழன் அவர்கள் போன ஆண்டில் கூட்டு வந்திருக்கார் அவர் காட்டினார் அது பார்த்தார் ஈரோடு தன்மையில் ஒரு கவிதை எழுதினார் என்னென்னா இந்த படித்தா என்ன கிடைக்குங்கிறது எழுதுறாரு நீ பத்து பறவைகளோடு பழகினால் ஒரு பறவையாக முடியாது டெய்லியும் போய் பல கூட பழகிற பறவையாக முடியாது நீ பத்து பறவைகளோடு பழகினால் ஒரு பறவையாக முடியாது பத்து நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது பத்து மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு பதினொன்றாவது புத்தகமாக எல்லோராலும் நீ படிக்கப்படுவாய் என்கிறான் ஆகவே நூலகத்தை உடனே செய்கிறது நல்லது ஆய்வகத்தை செய்கிறது நல்லது கம்ப்யூட்டர் லேப் பண்ணுறது நல்லது அவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும் நான் வந்து பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிற ரொம்ப நாள் பேசியிருக்கேன் தன் நம்பிக்கை கொடுக்குற வேற ஒன்றுமே நீங்கள்லாம் என்னை விட அனுபவசாலிகள் உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக நான் இங்கே வரல கண்ணதாசன் சொல்கிறார் அனுபவத்திற்கு சிறந்த ஈடிணை எது கிடையாது அவர் சொல்கிறார் கண்ணதாசன் கேட்டாரான் கடவுள் கேட்டேன் பிறப்பு என்பது யாதனை கேட்டேன் பிறப்புனா என்னன்னு கேட்டேன் பிறப்பு என்பது யாதனை கேட்டேன் பிறந்து வாரனை இறைவன் பணித்தான் இறைவன் கிட்ட கேட்டார் பிறந்து வாறா பிறப்பு என்பது யாதனை கேட்டேன் பிறந்து வாரனை இறைவன் பணித்தான் இல்லறம் என்பது யாதனை கேட்டேன் வாரனை இறைவன் பணித்தான் இல்லையா ஏண்டா மனதுன்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க சார் எப்படி சாய்ந்தரம் வரைக்கும் பேசினா இங்கேயே இருந்துடல சார் வீட்டுக்கு போக வேண்டியதில்லை சார் என்ன என்ன பண்ணுறது திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா அவ்வளவு தூரத்தில் விபத்து நடந்தால் எவனால தடுக்க முடியும் கொடுங்க அதனால் பிறப்பு என்பது யாதனை கேட்டேன் பிறந்து வாரனை இறைவன் பணித்தான் இல்லறம் என்பது யாதனை கேட்டேன் மணந்து வாரனை இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதனை கேட்டேன் பொழிந்து வாரனை இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்றுப்பாரனை இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதனை கேட்டேன் வற்றிப்பாரனை இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதனை கேட்டேன் முற்றிப்பாரனை இறைவன் பணித்தான் இறப்பு என்பது யாதனை கேட்டேன் இறந்து வாரனை இறைவன் பணித்தான் எல்லாமே அனுபவித்துத்தான் உணர வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவனே நீ எதற்கென்று கேட்டேன் ஆண்டவன் சற்றி அருகில் வந்து காதில் சொன்னான் அனுபவமே நான் தான் என்று ஆகவே அனுபவத்தின் மூலமாக எல்லாம் பாராட்டி நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கிற சகோதரி அவர்களுக்கும் அந்த என்னை அறிமுகம் செய்த அன்பு சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி பாராட்டி அள்ளி வந்த கருத்துக்கள் ஏராளம் என்றாலும் துள்ளி வருகிற மணி யோசனை துரிதப்படுத்துகிறது ஆகவே ஒன்றாக இணைந்து செயல்பட்டு முழு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த கல்லூரியூர் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான முயற்சியை இலக்காக வைத்து கொண்டு எல்லாரும் இணைந்து செயல்படுவோம் அந்த இணைப்பில் நானும் இதயத்தால் இணைந்திருப்பேன் என்று சொல்லி நல்லதொரு அழைப்பை எனக்கு கொடுத்த அன்பர்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன் நான் உணவில்லாமல் கூட உயிர் வாழ்வேன் இந்த நினைவில்லாமல் உயிர் வாழ முடியாது நன்றி வணக்கம் வாழ்க்கை நிறுவனத்தில் எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதாக வாக்களித்து நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர்களாகிய நாம் ஒன்றிணைந்து நம் கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற தானும் நிற்பதாக சூளுரைத்து ஐயா அவர்களுக்கு முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள் நிச்சயமாக இதற்காக பாடுபடுவோம் என்று கூறி ஐயா அன்பரசன் அவர்கள் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டீர்கள் ஆனால் அன்பரசன் அவர்கள் எங்களின் சொத்து சிபிஎம் கல்லூரியின் சொத்து என்று பெருமையுடன் கூறிக்கொண்டு Uh, in today's digital world, where the most basic things can be done online, the CBM Alumni Association is not staying behind. I am pleased to announce the launch of the CBM Alumni app, for which I call upon the stage Dr. Kavidasan to launch the same. So I request, please come to the stage. Thank you sir. CBM College batch 8588 students of commerce branch donating a check for rupees 1 lakh to our college trust. I request Mr. Suresh Kumar and team to come forward and hand over the check to our alumni founder president Mr. Anbarasan. a big round of applause online viewers cheer up yourself i request everyone